Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Muslim Jamaat SSF Daily 1 Hadith Class Number 1904. Manidan Virukum Irandu Kariyangal. Hadith in Arvipalar Mahmood bin Labid al Ansari radiyallahu ta'ala anhu avargal. Iraitudar sallallahu alayhi wa sallam avargal kurinargal. Isnatani yakkarahuhuma ibnu Adam. Adaminudiya magan irandu kariyangalai avan verukkiran. Adu irandu kariyangalilirundu ondru kooda ennidathil vandu vidakoodadhu endru avan virumbugiran. Andha irandaiyume ketpadharku kooda avanukku viruppam kidaiyathu. Mudhalavadhaga yakkarahul mautha maranathai avan verukkiran. Naan maranithu vidakoodadhu. மௌத்தை அவன் ஒருபோதும் கேட்க விரும்பவில்லை. மௌத்து என்றாலே அவனுக்கு அலர்ஜி. அந்த மௌத்து ஒருபோதும் எனக்கு வந்துவிடக்கூடாது என்று அவன் விரும்புவான். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மௌத்தை பற்றி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வல் மௌத்து கைருல் லஹு மினல் ஃபித்னா. மௌத்தினுடைய விஷயம் எப்படி என்று தெரியுமா? அது ஃபித்னாவை விட, அதாவது இந்த உலகத்தில் இருக்கும் இந்த ஹயாத்து, இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது வினாடிக்கு வினாடி ஃபித்னாக்கள் மட்டுமே இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஃபித்னாவிலிருந்து மிகவும் சிறந்த ஒன்று என்று சொன்னால் அது மௌத்து தான். ஓ யக்ரஹோ கில்லத்தல் மாலி. இரண்டாவதாக சொல்லல்லாஹு சொன்னார்கள், செல்வம் குறைந்து விடுவதை அவன் வெறுக்கிறான். குறைந்த செல்வத்தை அவன் வெறுக்கிறான். அவன் பெரிய ஒரு பணக்காரனாக செல்வந்தரனாக ஆக வேண்டும். யோசித்து பாருங்கள், உண்மை அதுதானே. நடந்து செல்பவன் அவன் சைக்கிளில் செல்லுவதற்கும், சைக்கிளில் போகக்கூடியவன் அவன் மோட்டார் சைக்கிளில் போகுவதற்கும், மோட்டார் சைக்கிளில் போகக்கூடியவன் அவன் பைக்கிலும், அதே மாதிரி அவன் காரிலும், இப்படி காரிலிருந்து இன்னும் பெரிய வாகனத்திலாக, அவன் உயர்ந்த ரக வாகனத்திலாக போக வேண்டும் என்றுதானே ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிடைத்ததை கொண்டு விரும்புபவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். இருக்கும் செல்வம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், அதிகமாக வேண்டும் என்று விரும்புபவர்கள் அது குறைவதை ஒருபோதும் அவர்களால் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. வக்கில்லத்தில் மால் செல்வம் குறைந்து விடுவதை தரித்திரத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் செல்லல்லாஹ் சொல்கிறார்கள், வக்கில்லத்துல் மாலி அகல்லு லில் ஹிசாப். இந்த செல்வம் குறைவாகுவது, குறைந்த செல்வம் இருப்பது இதாகிறது, அது ஹிசாபு மிகவும் குறைவாகிவிடும். எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு செல்வம் குறைகிறதோ அந்த அளவுக்கு அவன் ஆகரத்தில் உண்டான ஹிசாபு, கேள்வி கணக்கு, விசாரணை குறைந்து விடுகிறதே. செல்லல்லாஹு சொல்லித் தருகிறார்கள். இமாம் அஹமது அவர்கள் 23674 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறார்கள். ரப்பு சுபஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் புரிந்து கொண்டு வாழுகின்ற காலமெல்லாம் ஈமானுடன் இஸ்ஸத்துடன் நம்மை வாழச் செய்வானாக. ஆக நாம் ஒருபோதும் இந்த இரண்டையும் வெறுப்பது கூடுமானதல்ல. அந்த இரண்டும் வருகின்ற போது அதை நாம் ஒருபோதும் வந்தவர்களுக்கு வந்துவிட்டதே என்று கவலைப்படுவதில் எந்தவிதமான அர்த்தமும் கிடையாது. உண்மையில் அது ஒரு ஹைரானதும் கூட. மௌத்து அது ஃபித்னாவை விட சிறந்தது. அதே நேரத்தில் செல்வம் குறைவாகுவது அது ஹிசாபு கணக்கை சுருக்கமாக்கி விடுகிறது. இறைவனிடத்தில் கேள்வி கணக்கு என்பது குறைத்து விடுகிறது. அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் அவன் பொருந்தி கொண்டது எவ்வாறோ அவ்வாறாக வாழச் செய்து அவன் பொருந்தி கொண்ட முறையிலே நம்மை மரணிக்க செய்திருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.